வீட்டில் லீவு சும்மா இருக்கலான்னு பார்த்தா ஸ்கூல்லேருந்து ஒரு பேப்பர் கொடுத்தாங்கன்னு சொல்லி நீ கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு போனாங்க. நம்பி போனேன். அங்கே என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் இந்த மாதிரி கிட்ஸுங்களுக்காக ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. மனுஷங்க வாங்கக்கூடியது எல்லாமே போட்டிருந்தாங்க. காசு வச்சுருந்தவங்க வாங்கிக்கலாம். நாங்கள் வேடிக்கை பார்க்குறதுக்கு தான் போயிருந்தோம். இருந்தாலும் எதிர்பார்க்காத அளவுக்கு நாங்கள் வச்சுருந்த காசு எல்லாமே காலி பண்ணிட்டாங்க இந்த மூணு பேரும். என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். ஆனால் இது வரைக்கும் பார்க்காதது எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்கெட்சை வச்சுட்டு ஊதியே பெயிண்டிங் வரைகிறாரு. டபுள் கலரை வச்சு இந்த மாதிரி பண்ணார்னா அருமையான பெயிண்டிங் வருது. பார்த்தாலே நாக்கு ஊறுற மாதிரி கலர் கலராக பலகாரங்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபுட்டு, ஊறுகாய், ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம பசங்க இதை விட்டு எங்கேயுமே நகரல. ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் போல் சாம்பிள் கொடுங்கன்னு எல்லாத்துலேயும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு எதுவுமே வாங்காமல் அந்த இடத்த விட்டு நாங்கள் காலி பண்ணிட்டோம். சீக்கிரம் போகலாம்னு வேகமாக கிளம்பிட்டு இருந்தோம். சடன் பிரேக் போட்ட மாதிரி நின்றுட்டாங்க. என்னடான்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் பஞ்சு மிட்டாயி வித்துக்கிட்டு இருந்தார். அது கண்டிப்பாக வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி ரெண்டு பேரும் நின்றுட்டாங்க. வேறு வழி இல்லாமல் டோக்கன் வாங்கிட்டு வந்து வெயிட் பண்ணால் அவர் சுற்றிட்டே இருக்காரே தவிர தரமாட்டுக்கிறாரு. சரி அண்ணே எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். சரி கொஞ்சம் நல்லா பெருசாக உருட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையே பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவர் உருட்டுறாரு உருட்டுறாரு உருட்டிகிட்டே இருக்கிறாரு. உருட்டிட்டு எப்போ தருவான்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். பொறுமை தாங்கலை. அண்ணன் சீக்கிரம் கொடுங்கண்ணே வயிறு பசிக்குதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டு வாங்கிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியாக அவர் முடிச்சு கையில் கொடுத்துட்டாரு. குழந்தைங்களுக்கான ட்ரெயின் இதை வந்து அவங்க கண்ணில் படாமல் கூப்பிட்டு போகிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்கே. ஐயோ இதை பாருங்கள். ஒரு ஸ்கைலில் ஒரு சின்ன ஓட்டையாக இருக்குது. அதில் பெண்ணை வச்சுட்டு அவர் சுற்றிட்டே இருக்கிறாரு. அருமையான டிசைனாக வருதுங்க பாருங்கள். சுற்றி எல்லாமே வந்து அவர் பண்ணது தான் அழகாக பண்ணியிருக்கிறாரு. பின்னாடி ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேமரா திருப்பி பார்த்தா நம்ம ஆள் நின்று எனக்கு அது வேணும்னு சொல்கிறான். வேறு வழி இல்லாமல் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. மேடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அங்கே போட்டிருந்தது அழகாக இருந்தது. இவங்க ஏதோ அலங்கல போகிறோம். கேரளா அல்வா ஐயோ பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது. ஆனால் ரேட்டை கேட்ட உடனே அந்த இடத்த விட்டு உடனே ஓடியே போயிட்டோம். சித்த மருந்து சம்மந்தமாக பொடி லேகியம் அது இதுன்னு என்னெல்லாமோ வச்சுருந்தாங்க. நம்மளை அந்த இடத்துல லாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு சாமான்ங்க. ஐயோ இதை பாருங்கள் ஒரு கடை போட்டிருந்தாங்க 90 கிட்ஸ் மிட்டாயின்னு. பார்த்தாலே எல்லாம் கலர்ஃபுல்லாக இருந்தது. ஒரு பாக்கெட் வந்து 20 ரூபா. இங்கே பாருங்கள் இந்த அப்பளம் இதை வாயில் போட்டிங்கன்னா வாயில் ஒட்டிக்கும். இதையெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு காலத்தில் வாங்கி சாப்பிட்ருக்குறோம். பார்க்கவே நல்லா இருந்தது. அப்பளத்தை தொங்க விட்டுருக்குறாங்க நல்லா இருந்துச்சு. ஊட்டியிலேருந்து வறுக்கி வந்து நிறைய கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து பேக் பண்ணுறதுக்கு நேரமே இல்லை. அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. வேக வேகமாக பேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்தோம். நல்லா இருக்குது. இந்த விளையாட்டு வேண்டாம்னு சொன்னால் கேட்குறானா பாருங்கள். டம்ளரை எரியிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு 5-6 டம்ளரை எரிஞ்சு 30 ரூபாய்க்கு வெயிட் வச்சுட்டானுங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே எரியலை. முடிஞ்சது 30 ரூபா. மீன் தொட்டி நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தது. ஒவ்வொரு மீனும் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. ஆனால் அதோடய ரேட்டு கேட்கும் போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஒவ்வொரு மீனும் 1000 ரூபீஸ்க்கு மேலே தான் இருக்குது. காலையில் தாங்க 1 கிலோ மீன் வாங்கிட்டு வந்தேன். 60 ரூபா தாங்க அருமையாக சமைச்சு சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. போன எல்லாத்துக்கும் 3-3 மீன் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது வீட்டில் கொண்டு போய் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு அதை வளர்க்குறதுக்கு நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுருக்குறோம். ஏதோ கொண்டு வந்து வளர்த்துட்ருக்குறோம். நல்லா இருக்குது. அப்புறம் மலர் கண்காட்சி. மலர்களை வச்சு நிறையா வந்து அனிமல்ஸ் உருவாக்கியிருந்தாங்க. யானை, மயில், கிளி, வாத்து, டைனோசர், குதிரை, ஜல்லிக்கட்டு மாடு, மாடுன்னு சொன்னால் இவன் வந்து நிற்கிறான், வௌவால், நந்தி, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இருக்கிறதுலே இங்கே தாங்க கூட்டம் அதிகம். மிளகா பஜ்ஜி, மசாலா பன்னு, அப்புறம் வந்து இந்த பொட்டேட்டோ, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க நிறையா. அது வாங்கி சாப்பிட்டோம். பசங்களுக்கு விளையாடுறதுக்குனே அருமையான ஒரு இடம். இந்த பலூன் வெடிச்சிருமோன்னு பயமாக இருந்துச்சு. இந்த பையன் இருக்கான் பாருங்கள், ஆத்தாடி இவன் பண்ணு அளப்பர் இருக்காங்க பாருங்கள் என்ன பாடுபடுத்துகிறான்னு. எல்லாம் குதிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணானுங்க. ஐயோ இப்போ இவனை பாருங்கள், ஏன்டா தேவையில்லாமல் மேலே ஏறுறேன். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஒரு வழியாக முடிச்சு வெளியில் வந்தாச்சு. ஆளை விடுங்கடா சாமி, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானுங்க கொண்டு வந்தது எல்லாம். இந்த இடத்த வந்து குழந்தைங்க வந்து மறக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே வந்து அருமையா இருந்துச்சு. போனவங்க எல்லாத்துக்கும் 3 செடியும் 3 மீனும் வந்து இலவசமா கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் அங்கே தள்ளி போனோம். இது என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஒரு மிருகம் நிற்குதே அப்படின்னு பார்த்தா இதுக்கு பேர் வந்து ஒட்டகமாமா. பார்த்தா ரொம்ப பாவமா இருந்தது அதை பார்க்கும்போது. ஐயா சாமி ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு.